வெல்கம் டு பாடி பில்டிங் தமிழன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கிளாசிக் 2022 பாடி பில்டிங் போட்டியோட 55 கிலோ எடைப்பிரிவோட வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இந்த போட்டியில் என்னோடய மாணவர் ஆர் உமேஷ் போட்டிட்டார் 55 கிலோ எடைப்பிரிவில். இது அவரோட முதல் போட்டியாக இருந்தால் கூட அவர் வந்து கடந்த 10 ஆண்டு காலத்துக்கு மேலே வந்து தொடர்ச்சியாக வந்து எடைப்பயிற்சி செய்து வந்தார். இது அவரோட முதல் போட்டி. 10 ஆண்டு கால உடற்பயிற்சி அனுபவமும் 10 ஆண்டு கால பொறுமையான விடாது கன்சிஸ்டன்ஸாக ஒரே மாதிரி தொடர்ந்து உழைக்கக்கூடிய உழைப்பு கட்ச ஒரு வெற்றின்னு தான் இதை வந்து நம்ம சொல்லலாம். இந்த போட்டிக்காக அவர் வந்து வெறுமனே 4 வாரம் தான் வந்து ப்ரீ கான்டெஸ்ட் ப்ரிப்ரேஷன் டயட்டில் வந்து இருந்தார். அவர் ப்ரீ கான்டெஸ்ட் டயட் வந்தார். இதுக்காக அவர் வந்து 12 வாரம் 16 வாரம் இருக்கிற அளவுக்கு நீண்ட நெடிய உணவு திட்டத்தில் வந்து அவர் வந்து பின்பற்றலை. ஆனால் கடந்த 2 ஆண்டுக்கு மேலே அவர் வந்து தொடர்ச்சி ஆக்சிஜன் டயட்டில் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தார். இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கண்ட்ரோல்னா ஒரு டிசிப்ளான ஒரு நபர் தான் சொல்லணும். ஏன்னா இந்த 2 ஆண்டு காலத்தில் அவர் வந்து எவ்வளோ பார்ட்டி, எவ்வளோ விழாக்கள், ஃபெஸ்டிவல்லாம் எவ்வளோ போயிருக்கோம், அதெல்லாம் தாண்டி இவர் வந்து ஆக்சிஜன் டயட்டில் அப்படியே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்கிட்ட ட்ரெயினர் மற்ற போட்டியாளர்கள்லாம் வந்து ஆக்சிஜனில் வந்து ரொம்ப அதிக அளவில் உணவு வந்து உண்டுவாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வந்து உணவு விஷயத்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப கண்ட்ரோலாகவே இருந்தான் தான் சொல்லணும். அதனால தான் இவரால் வந்து 4 வாரத்தில் ஒரு வாரம் வந்து போட்டிக்கு வந்து சிறப்பாக வந்து தயாராக முடிஞ்சுது. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டு காலத்துக்கு மேலே வந்து பயிற்சி அடைவுடையவர். அதே போல் 2 ஆண்டுகளாக வந்து ஆக்சிஜன் டயட்டை வந்து செஞ்சார். ஆக்சிஜனை வந்து பர்ஃபெக்டாக பண்ணதுனால கிடைச்ச வெற்றி தான் வந்து இந்த போட்டியோட வெற்றி. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் கண்ட்ரோலாக இருந்தார். இந்த ஸ்டேஜ் மேலே இருக்கக்கூடிய எல்லா போட்டியாளர்கள் காட்டிலும் இவர் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக போஸை ஹிட் பண்ணார். அதே போல் போஸிங் ப்ராக்டிஸை எந்தெந்த முறையில் போஸை ஹிட் செய்யணுன்னு ப்ராக்டிஸ் பண்ணாரோ அதை அப்படியே ஸ்டேஜ் மேலே எனக்ட் பண்ண முயற்சி பண்ணார். அப்படி இருந்தும் முதல் போட்டின்றால கொஞ்சம் சில பின்னாடி இருந்தது. குறிப்பாக காலை வைக்கிற ஃபுட் பொசிஷன் கொஞ்சம் அவருக்கு சரியாக வந்து வைக்க அவருக்கு வந்து வரலை. மற்றபடி போசிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாரோ அதை அப்படியே ஸ்டேஜ் மேலே செஞ்சிட்டார்னு தான் சொல்லுவேன் நான். அடுத்து 2-3 போட்டியில் வந்து அவர் வந்து தொடர்ச்சியாக பங்கெடுக்கும்போது அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். எப்போயுமே பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். மற்ற போட்டியாக தான் நீங்கள் வந்து ரிஹர்சல்லாம் பார்க்கலாம், இல்லை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம், வார்ம் அப் பண்ணி பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து நீங்கள் நம்ம எவ்வளோ தான் வந்து போஸ்டிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணாலும் நேரடியாக நம்ம வந்து ஸ்டேஜுக்கு போயிடணும். மற்ற ஸ்போர்ட்டில் அதெல்லாம் கிடையாது. மற்ற ஸ்போர்ட்டில் வந்து நம்ம வந்து ஏதாவது நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு வார்ம் அப் மாதிரி நம்ம ஏதாவது பண்ணி பார்க்கலாம், ஒரு ட்ரையல் மாதிரி கூட பண்ணி பார்க்கலாம். ஆனால் வந்து பாடி பில்டிங்கில் அப்படி இருக்குது, அப்படி கிடையாது. அதனால தான் வந்து போஸ்டிங் வந்து எவ்வளோ நல்லா போஸ்டிங் ட்ரைனிங் பண்ணாலும் ஸ்டேஜ் மேலே கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு அதுதான் காரணம். இதனுடைய முதல் போட்டினே தெரியாத அளவுக்கு அவர் வந்து ஸ்டேஜ் மேலே பண்ணார். ஏன்னா இந்த போட்டியில் வந்து நிறைய பேர் வந்து முதல் போட்டியாக கலந்துனாங்க. இது வந்து ஒரு ரூக்கிக்கான ஒரு போட்டின்னு தான் சொல்லணும். இதை நிறைய ரூக்கிங் வந்து இதில் வந்து போட்டிட்டாங்க. முதல் முதல்ல போட்டியிடக்கூடிய போட்டியாளருங்க நவாய்ஸ் அத்லட்டுங்க போட்டிட்டானுங்க. அதுபோக டீனேஜ் பாடி பில்டருங்க, அதாவது இந்த ஜூனியர் பிரிவில் இருக்கிற போட்டியாளர்கள் போட்டிட்டாங்க. முதல் முதல்ல போட்டியிட போட்டியாளர்கள் நிறைய பேர் பண்ணாங்க. இந்த போட்டி எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இது ஒரு பண்டிகை காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு போட்டினால எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக, அதே போல் ரசிகர்களும் வந்து ரொம்ப ஆரவாரமாக ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து என்ஜாய் பண்ண தான் சொல்லணும். இந்த போட்டியை வந்து நல்லா சிறப்பான முறையில் வந்து நடத்தி முடித்தாங்க. இந்த போட்டிக்கு வந்து எல்லாமே இந்த போட்டி ஏற்பாடெலாம் வந்து சிறப்பான முறையில் இருந்தால் சொல்லி ஆகணும் நான். அது ஸ்டேஜாக இருக்கட்டும், அந்த மண்டபமாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு தங்கத்துக்கான வசதிகள், தண்ணீர் வசதிகள் எல்லாத்தையும் வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. போட்டியும் சிறப்பாக இருந்தது. ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து ரொம்ப குழப்பமான ஜட்ஜ்மெண்ட் தோத்து மற்றபடி எல்லா ஜட்ஜ்மெண்ட்டையும் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. 1-2 தான் வந்து கொஞ்சம் குழப்பமான நிலைமைக்கு போச்சே தவிர மற்றபடி எல்லாம் மிக சிறப்பான முறையில் நடந்தது. இந்த மாதிரி போட்டிங்க வந்து எப்பயுமே அமைச்சூரில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பாடி பில்டருக்கு இது வந்து ரொம்ப ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அமையும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லோருமே வந்து டாப் கிளாஸ் ஆத்துட்டு தான் வந்து டாப் கிளாஸ் பாடி பில்டர் தான் வந்து உருவாகும்.
இந்த மாதிரி ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற போட்டியாளர் விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மேடை வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள், புதிய முக போட்டியாளர்களும், இளைஞருங்க, டீனேஜ் படிப்புகளும் அதில் வந்து ரொம்ப ஒரு ஊக்காளிக்கூடிய ஒரு மேடையாக இருக்கும். அதுக்காக வந்து போட்டி நடத்துனர் வந்து நான் வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற உமேஷுக்கு என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாம் இடத்து பிடிச்சார், அதுக்காக அவர் வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ச்சியாக அவர் வந்து போட்டியில் பங்கேற்று எதிர்வரும் காலத்தில் வந்து மிக சிறப்பான இடத்துக்கு வந்து அடையத்துக்கான எல்லாம் வாய்ப்பு இருக்குது, சாத்தியக்கூட இருக்குது. ஏன்னா அதுக்கான ஜெனட்டிக்கல் போட்டோம், அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டிசிப்ளின் அவருக்கு வந்து நிறைய இருக்குது. அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக அவரால் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து மிக உயர்வான ஒரு இடத்துக்கு போக முடியும்னு சொல்ல முடியும். இவர் இப்போதை பொறுத்த வரைக்கும் ஒரு புது வரவர். எங்களுக்கு பாராடைம் ட்ரைனிங் ஃபெசிலிட்டியில் இவர் ஒரு எங்கள் பாராடைம் ட்ரைனிங் பாடி பில்டிங் டீமில் இவர் ஒரு புது வரவுன்னு சொல்லலாம். சிறந்த ஒரு புது வரவு, ஃப்யூச்சரில் வந்து நல்லா வரத்துக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. அவருக்கு வந்து மறுபடியும் ஒரு வாட்டி நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இதுக்காக எனக்காக உதவி செஞ்ச என்னுடைய பாராடைம் ட்ரைனிங் குழுவுக்கும் நான் வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய குழுவோட ஒத்துழைப்பில் அதை செஞ்சிருக்க முடியாது. என்னோடய குழுவுக்கு நிறைய, என்னோடய குழு வந்து நிறைய வந்து இதுக்காக வந்து நிறைய உதவிகள் செஞ்சு கூடவே இருந்து எனக்கு என்னை வந்து உற்சாகப்படுத்துனாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.